ஹலோ கைஸ், கற்பனை பண்ணி பாருங்க. ஒருவேளை உங்களை பூமியில இருந்து 3000 லைட் இயர்ஸ் தூரம் இருக்கிற ஒரு கிரகத்துக்கு அனுப்பி அங்க இருந்து ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த டெலிஸ்கோப்ல இருந்து பூமியை ஜூம் பண்ணி பாருங்கன்னு சொன்னா உங்களுடைய கண்ணுக்கு என்ன தெரியும்? 3000 ஆண்டுகளுக்கு முன் பூமியில நடந்த முன்னேற்றத்தை உங்களால பார்க்க முடியும். அதாவது ஏன்சியன்ட் இஜிப்சியன்ஸ் பிரமிட் கட்டுறத பார்க்க முடியும். மனித நாகரிகம் முன்னேற்றம் அடைந்ததை பார்க்க முடியும். நீங்க பாக்குற டெலிஸ்கோப் உங்களுக்கு கடந்த காலத்தை காமிக்கும் ஒரு டைம் மிஷினாக வேலை செய்யும். அதாவது 3000 வருஷங்களுக்கு முன்னாடி உள்ள பூமிக்கு உங்களால நேரா போக முடியலனாலும் கடந்த காலத்துல என்ன நடந்ததுன்னு உங்களால கண்டிப்பா பார்க்க முடியும். இப்ப கற்பனையிலிருந்து வெளிவந்து இந்த மிஷினை பத்தி பார்ப்போம். இந்த டெலஸ்கோப் 3 பில்லியன் லைட் இயர்ஸ் தூரம் வரைக்கும் உள்ள கேலக்சிஸ், ஸ்டார்ஸ் மற்றும் பிளானட்ஸோட கடந்த காலத்தை காமிக்கும் திறன் கொண்டது. ஆமாங்க, கடந்த 20 ஆண்டுகளாக நாசா விஞ்ஞானிகள் இந்த டெலஸ்கோப்பை உருவாக்கி 25 டிசம்பர் 2021 விண்வெளிக்கு அனுப்பினாங்க. இந்த டெலஸ்கோப் பேர் தான் ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப், அதாவது ஷார்ட்டா JWST னு கூப்பிடப்படுது. இந்த டெலஸ்கோப்பை உருவாக்க $10 பில்லியன் US, அதாவது இந்திய பணத்துக்கு 75,000 கோடி செலவழிக்கப்பட்டது. பலாயிரக்கணக்கான இன்ஜினியர்ஸோட கடுமையான உழைப்புக்கு அப்புறம் இந்த சக்தி வாய்ந்த மற்றும் அதிநவீன டெலிஸ்கோப்னால பல பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பிரபஞ்சத்துல என்ன நடந்ததுன்னு பார்க்க முடியும். இதனாலதான் விஞ்ஞானிகள் இதை ஒரு டைம் மிஷின்னு கூப்பிடுறாங்க. இதுவரைக்கும் நாசா நடத்திய பல ஸ்பேஸ் ரிசர்ச்ல இதுதான் அவங்களோட மிகப்பெரிய சாதனையாக சொல்லப்படுது. இதனால இந்த பிரபஞ்சத்தோட பல ரகசியங்கள் வெளிவரப்போகுது. ஆனா இந்த டெலிஸ்கோப் எப்படி பல பில்லியன் லைட் இயர்ஸ்ல நடந்ததை காமிக்கும், இந்த டெலிஸ்கோப் எப்படி வேலை செய்யும், இது மூலமா நம்ம என்ன பார்க்க முடியும்னு உங்களுக்கு பல கேள்விகள் இருக்கும். இந்த கேள்விகளுக்கான பதிலை இன்னைக்கு வீடியோல பார்ப்போம். வாங்க. இந்த வீடியோ நீங்க கேள்விப்படாத பல விஷயங்களை சொல்ல போது, சோ தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க. புது வியூவர்ஸ் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலனா இமிடியட்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்திலே இருக்க நோட்டிபிகேஷன் பெல்லையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நம் கண் பார்வைக்கு எப்படி தெரியுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஒரு இருட்டு அறைக்குள்ள நுழையும் போது நம்ம கண்கள் என்னதான் திறந்திருந்தாலும் அந்த இருட்டுனால நம் பார்வைக்கு ஒண்ணுமே தெரியாது. அதுவே அந்த அறையோட லைட்டை போட்டவுடன் நம் பார்வைக்கு அந்த அறையில உள்ள எல்லா பொருட்களும் தெரியும். இதுக்கு காரணம் அந்த பொருட்கள் எல்லாமே அங்கேயே இருந்தாலும் லைட்டுன்னு அந்த ஒளி எல்லா பொருட்கள் மேலையும் பிரதிபலித்து நம் பார்வைக்கு தெரிய ஆரம்பிச்சது. அதாவது மனிதர்கள் கண் பார்வைக்கு ஒளி ரொம்ப முக்கியமானது. வினாடிக்கு 3,00,000 கிலோமீட்டர் வேகத்துல போகும் ஒளி ஒரு சின்ன அறைக்குள்ள பரவுவதற்கு பெரிய நேரம் எடுக்காது. ஆனா அதே ஒளி மிகப்பெரிய பிரபஞ்சத்துல பரவும் போது வெளிப்படையா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக நேரம் எடுக்கும். உதாரணத்துக்கு சந்திரனுக்கும் பூமிக்கும் சுமார் 384,000 கிலோமீட்டர் தூரம் இருக்கு. சூரியனோட ஒளி சந்திரன் மேல படும் போது நம்ம சந்திரனை பாக்குறோம். அந்த ஒளி நிலவிலிருந்து பூமியை வந்து அடைய 1.5 வினாடிகள் ஆகும். அதாவது நம்ம பார்க்கும் சந்திரன் உண்மையிலேயே 1.5 வினாடி பழமையானது. பூமிக்கு ரொம்ப பக்கத்துல சந்திரன் இருப்பதால் 1.5 வினாடிகள் ஆகுது. அதுவே கொஞ்சம் தூரத்துல பிரகாசமா எரியும் இந்த நட்சத்திரம் தான் சனி. இந்த கிரகம் நம்ம சோலார் சிஸ்டம்ல இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். சாட்டர்னுக்கும் பூமிக்கு உள்ள தூரம் சுமார் 120 கோடி கிலோமீட்டர். ஒளியின் வேகம் 3,00,000 கிலோமீட்டர் பெர் செகண்ட்னு ஏற்கனவே சொன்னேன். அப்போ சாட்டர்ன்ல இருந்து பூமிக்கு வர இது சரியா 5,333 செகண்ட், அதாவது 1.5 மணி நேரம் எடுக்குது. அப்படின்னா நீங்க இப்போ பாக்குற சாட்டர்ன் 1.5 மணி நேரம் பழமையானது. ஒருவேளை சாட்டர்ன் இந்நேரத்துக்கு 2 உடைஞ்சாலும் அது பூமிக்கு தெரிய 1.5 மணி நேரம் ஆகும். அதாவது நம் கண்ணுக்கு தெரிகிற எல்லாமே கடந்த காலத்துல நடந்ததாக சொல்லப்படுது. விண்வெளி விஞ்ஞானிகளும் நிபுணர்களும் விண்வெளி தூரத்தை கிலோமீட்டர்ல அளவிடுவதில்லை, அதை லைட் இயர்ஸ் இல்லைன்னா லைட் அவர்ஸ் தான் அளவிடுறாங்க. 1 மணி நேரத்துக்கு விண்வெளியில பயணிக்கும் ஒளியை லைட் அவர்னும், அதே ஒளி 1 வருடத்திற்கு பயணிக்கும் தூரத்தை லைட் இயர்ஸ் கூப்பிடுறாங்க. சாட்டர்ல இருந்து பூமிக்கு ஒளி வர 1.5 மணி நேரம் ஆகும்னு நான் ஏற்கனவே சொல்லி இருந்தேன். அதை சரியா சொல்லணும்னா 1.5 லைட் அவர்ஸ் சொல்லலாம். சோ விஞ்ஞானிகள் இந்த டெலிஸ்கோப் மூலம் கடந்த காலத்தை பார்க்க முடியும்னு சொல்றது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். நம்மளுடைய சோலார் சிஸ்டம் விட இந்த பிரபஞ்சம் ரொம்ப பெருசு. எவ்வளவு பெருசுனா, இந்த படத்துல நீங்க பாக்குற இந்த குட்டி டாட் தான் நம்மளுடைய கேலக்சி. நம்ம கேலக்சியோட பேர் தான் த மில்கி வே கேலக்சி. இதுல இப்ப நீங்க பாக்குற இந்த குட்டி டாட் தான் நம்ம சோலார் சிஸ்டம். நம்மளுடைய முழு மில்கி வே கேலக்சியோட தூரம் 1.5 லட்சம் வருஷங்கள், அதாவது இந்த முக்குல இருந்து
நம்ம கேலக்சியோட எதிர்முக்குக்கு போக 1.5 லட்சம் லைட் இயர்ஸ் ஆகும். அப்போ இந்த பிரபஞ்சத்துல நம்ம பூமி எவ்வளவு சின்னதுன்னு யோசிச்சு பாருங்க. இன்னும் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த பிரபஞ்சத்துல பல மில்லியன் கேலக்சிஸ் நம் கண்ணுக்கு தெரியாமல் இருப்பதாக சொல்லப்படுது. இதுக்கு காரணம், இது எல்லாமே ரொம்ப தூரத்துல இருப்பதால் அதோட ஒளி ரொம்ப மங்கலா இருக்கிறதுனால நம் கண்களுக்கு அந்த ஒளியை பார்க்க முடியாது. இருந்தாலும் இந்த கேலக்சிகளையும் அதுல இருக்கிற கிரகங்களையும் பார்க்க தான் இந்த டெலஸ்கோப்புகள் கண்டுபிடிக்கப்பட்டது. டெலஸ்கோப்புக்குள்ள பொருத்தப்பட்டுள்ள இந்த கர்வ் ஷேப்டு கண்ணாடி ஒளியை இந்த பின் பாயிண்ட் ஃபோக்கஸுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணுது. இது மூலம் மிக மெதுவான ஒளியை அதிகப்படுத்தி அதிக ஒளியை சேகரிச்சு விண்வெளியில உள்ள பல விஷயங்களை எடுத்து காமிக்குது. 1990 இந்த ஹபிள் டெலிஸ்கோப் நம்ம சோலார் சிஸ்டம் இருக்கிற கேலக்சிய 10 பில்லியன் லைட் இயர்ஸ் தூரத்துக்கு பாக்குறதுக்காக லான்ச் பண்ணாங்க நாசா. இந்த ஹபிள் டெலிஸ்கோப்ல இருக்கிற அமைப்பு தீப் ஃபீல்டுன்னு அழைக்கப்படுது. இந்த ஹபிள் தீப் ஃபீல்டுனால பிடிக்கப்பட்ட இந்த படத்தை பாருங்க. இதுல இருக்கிற இந்த கேலக்சிகள் எல்லாமே கடந்த காலத்துல இருந்தது. ஆமாங்க, பூமி உருவாகிறதுக்கு முன்னாடி இருந்த கேலக்சிகள் இது எல்லாமே. கண்டிப்பா நான் சொல்றது உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தலாம். இந்த கேலக்சிகள்ல இருந்து வெளிவரும் இந்த ஒளிகள் 10 பில்லியன் லைட் இயர்ஸ்க்கு முன் வந்தது. அது இன்றுதான் நம்மள வந்து அடையுது. அதே சமயம் இன்னில இருந்து 4.5 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன் தான் பூமி உருவானது குறிப்பிடத்தக்கது. சரி, ஹபிள் டெலிஸ்கோப் தான் ஏற்கனவே நம்மளோட முழு கேலக்சியை பார்க்குதே, அப்புறம் ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் எதுக்குன்னு யோசிப்பீங்க. இதுக்கு காரணம், இந்த ஜேம்ஸ் வெப் டெலிஸ்கோப் ஹபிள் டெலிஸ்கோப்பை விட அதிநவீன மற்றும் சக்தி வாய்ந்தது. ஹபிள் டெலிஸ்கோப்ல இருக்கிறது 2.4 மீட்டர் பெரிய கண்ணாடி, ஆனா ஜேம்ஸ் வெப்ல இருக்கிறது 6.5 மீட்டர் பெரிய கண்ணாடி. அதே மாதிரி ஹபிள் டெலிஸ்கோப்னால மனிதர்களை விட 16 தடவை அதிக ஒளியை சேகரிக்க முடியும். அதுவே ஜேம்ஸ் வெப்னால மனிதர்களை விட 10 லட்சம் தடவை அதிக ஒளியை சேகரிக்க முடியும். ஜேம்ஸ் வெப் டெலிஸ்கோப்னால சந்திரன்ல இருந்து பூமியில எரியும் சின்ன கேண்டில் ஒளியை கூட பார்க்க முடியும்னு சொல்லப்படுது. அதாவது ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலிஸ்கோப்னால 13.7 பில்லியன் லைட் இயர்ஸ் தூரம் பார்க்க முடியும். இது மட்டும் இல்ல, ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் இன்ஃப்ராரெட் ஒளிகளை பார்க்கும் திறன் கொண்டது. அறிவியலின்படி நம்மளை விட்டு விலகி போகும் கேலக்சிகள் மற்றும் நட்சத்திரங்களோட ஒளி நம்மளை வந்து சேரும் போது அது இன்ஃப்ராரெட் ஒளியாக மாறுமாம். இந்த இன்ஃப்ராரெட் ஒளியை ஹபிள் டெலிஸ்கோப்னாலயோ மனித கண்கள்னாலயோ பார்க்க முடியாது. ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலிஸ்கோப்னால பிரபஞ்சத்துல உள்ள எல்லா கேலக்சிகளோட ஒளியையும் உன்னிப்பா கவனிக்க முடியும். இதுல இருக்கிற முக்கியமான கண்ணாடி பகுதிகள் ஸ்பேஸ் ஷட்டில் வைக்கும் போது மடிக்கப்பட்டு வைக்கப்பட்டது. இந்த 18 கண்ணாடி பகுதிகளுக்கும் கோல்டு கோட்டிங் கொடுக்கப்பட்டிருக்கு. இதனால இது இன்ஃப்ராரெட் ஒளியை பிரதிபலிக்கவும் நீடித்த தன்மையையும் வழங்க முடியும். இது விண்வெளியில குறிப்பிட்ட தூரத்தை அடைந்தவுடன் அதுவாக திறக்கும்படி அமைக்கப்பட்டிருந்தது. ஜேம்ஸ் வெப் டெலிஸ்கோப்போட முக்கிய வேலையை எல்லா இன்ஃப்ராரெட் ஒளிகளையும் கவனிக்கணும். இதனால இதோட கண்ணாடி பகுதியை குளிர்ச்சியா வைக்கிறது முக்கியம். சூரியனோட வெப்பம் சின்னதா இது மேல ரிஃப்ளெக்ட் ஆனாலும் அது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். இந்த காரணத்தினால இது சூரியனுக்கு எதிர் திசையில இருந்து சுத்தி வரும். இதுக்கு பின்னாடி இருக்கும் இந்த 5 லேயர் சூரிய கவசத்தை திறந்தா இது ஒரு டென்னிஸ் கோர்ட் சைஸ்ல விரிவடைஞ்சு கண்ணாடிகளை பாதுகாக்கும். இந்த டெலிஸ்கோப் நாசாவுக்கும் மனிதர்களுக்கும் ரொம்பவே ஒரு முக்கியமான சாதனையாகும். 25 டிசம்பர் 2021 அன்னைக்கு புறப்பட்ட இந்த டெலிஸ்கோப் 24 ஜனவரி 2022 பூமியில இருந்து 1.5 மில்லியன் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் லாங் ரேஞ்ச் பாயிண்ட் L2, அதாவது சூரியனை சுத்தி வரும் பூமியோட சுற்றுப்பாதைக்கும் அப்பால இருந்து பிரபஞ்சத்தை கவனிச்சுக்கிட்டு வருது. மனித குலத்துக்கு மிகப்பெரிய தகவலையும் அறிவியலின் வரலாற்றையும் அடுத்த படிக்கு இந்த டெலிஸ்கோப் ஆராய்ச்சி கூட்டிட்டு போகும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஓகே கைஸ், இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் மனித இனத்துக்கு எவ்வளவு முக்கியம்னு உங்க பதில கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. போன வாரம் கமெண்ட் பண்ண 10 பேரை பார்ப்போம். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு கொடுங்க. அன்டில் தென், ஸ்டே சேஃப். சைனிங் ஆஃப். நன்றி.